ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் சுபா குரு. இன்னைக்கு நம்ம நல்ல காரசாரமான, ஹாட் அண்ட் ஸ்பைசியான, ரெட்டான ஒரு மிளகாய் சட்னி அரைக்க போகிறோம். அதுதான் ஊட்டி மிளகாய் சட்னி. இது வந்து மெயினாக காரமாக விரும்பி சாப்பிட்றவங்களுக்காக தான் இந்த சட்னி. இது வந்து ஏன் இப்படி ஒரு பேர் அப்படின்னா, நான் ஊட்டியில் இருக்கும் போது இந்த சட்னியை ஒரு நெய்பர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன். அதனால தான் இதுக்கு ஊட்டி மிளகாய் சட்னி அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். நான் எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஐட்டம்ஸை கற்றுக்கிட்டு இருக்கணும், அந்தந்த ஊரோட பேரை அந்த ஐட்டம்ஸ்க்கு சேர்த்து வச்சுருக்கேன். மெயினாக ஊட்டியில் இருக்கிறவங்க ஏன் இப்படி ஒரு சட்னி சாப்பிட்றாங்கன்னா, அந்த குளிருக்கு நல்லா இருக்கும் போல இருக்குது. அதனால தான் இப்படி ஒரு சட்னி அங்கே அரைச்சி அந்த அம்மா காமிச்சது. ஸோ இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். மெயினாக இட்லிக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு சட்னினா அது இது. இப்போ இந்த ஊட்டி மிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஊட்டி மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 20 வரமிளகாய் தேவை, ஒரு 4-5 பூண்டு பல், ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 தக்காளி, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயத்தையே நறுக்கி பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிங்கனாலே போதும். கொஞ்சம்தான் நம்மளுக்கு தேவை. அப்புறம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய், உப்பு, பெருங்காயம், இதெல்லாம் நம்மளுக்கு ஊட்டி மிளகாய் சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருள். பாருங்கள், முதல்ல இந்த உளுந்தை மிக்சியில் போட்டு நம்ம 1-2 இதை நம்ம உடச்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 நம்ம இந்த உளுந்தை வந்து உடச்சாச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு மிக்சியில் இந்த காம்பு இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே நம்ம இந்த மிளகாயை போட்டுக்கலாம். இந்த பூண்டு போட்டுடலாம், அதோட ஒரு இனுக்கு அளவுக்கு புளி. இதை சொல்ல மறந்துட்டேன், இந்த புளியையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போடுறோம். ஏன்னா 20 மிளகாய் போட்டிருக்கோம், அந்த மிளகாய்க்கு தகுந்த காலத்துக்கு நம்ம உப்பு போடணும். இப்போ இதை நம்ம முதல்ல அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம இந்த மிளகாயை அரைச்சிட்டோம். இப்போ இது கூட நம்ம இந்த தக்காளியை நறுக்கி அப்படியே பச்சையாகவே வதக்கிறதுக்கு எதுவும் வேணாம், அப்படியே இந்த தக்காளியை வந்து இது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டு தக்காளியுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். முதல்ல ஒன்று அரைச்சிட்டு அப்புறம் இன்னொன்று அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு ஊற்றணும். இதுக்கு ஒரு 1/2 கொழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் முதல்ல இந்த உளுத்தம்பருப்பை நம்ம போட்டுடணும். அது கொஞ்சம் செவக்க வரணும், அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் உடணும். இப்போ இது கூட இந்த கடுகு, ஜீரகமும் போட்டுடலாம். கொஞ்சம் செவந்து வந்துருச்சு பாருங்கள் இந்த உளுத்தம்பருப்பு. இப்போ இது கூட நம்ம இந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம், கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். ரெண்டே சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயமும் இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இந்த சட்னி, அரைச்சி வச்சுருக்க சட்னி இதில் சேர்த்துடணும். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலைன்னா இப்படியே நம்ம இதை கொஞ்சம் வதக்கி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க, அந்த உளுந்தம்பருப்பெல்லாம் ஊறி போயிடும். ஜஸ்ட்டு ஒரு கொதி தான் இறக்கிடணும் நீங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஊட்டி மிளகாய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். காரமாக சாப்பிட்ற பிரியர்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சட்னி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊட்டி மிளகாய் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? இதை வந்து நீங்கள் ட்ராவல்கோ இல்லை
லஞ்ச் பாக்ஸ்க்கோ கூட நீங்கள் கொண்டு போனால் நல்லா இட்லி மேலே இந்த மிளகாய் சட்னி தடவி நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா அது நல்லா ஊறி போய் சாப்பிடவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ காரம் நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கொஞ்சம் காரத்தை நீங்கள் குறைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ரெசிபீஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.